ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க எப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி எப்படி கொண்டு போகிறது, அதே எப்படி மூவிங்கில் வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, டெலிகிராம்லேயும் சரி, மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுக்கான வீடியோ பார்த்தா இன்றைக்கி இருக்க போது, அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டது இல்லாமல் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் இந்த புரியும், என்ன பண்ணுறேன், என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரிய வரும். வீடியோ முழுசாக பாருங்கள். இடையில வந்து சின்ன சின்ன ட்ரிக்லாம் சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கு தெரியாமல் ஓட போகலாம். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எந்த இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜோட மெயின் பார்ட் வேணும். அதாவது அந்த இமேஜுக்கு என்ன பேக்ரவுண்டோ அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பின்ட்ரெஸ்டில் இதுலேயோ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு நீ என்ன பண்ணுறீங்கன்னா ரிமூவ் டாட் பிஜி அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது, வெப்சைட் இருக்குது, கூகுளில் போய் டைப் பண்ணிங்கனாலே தெரியும். மேக்ஸிமம் அதில் தான் போய்ட்டு எல்லாம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிறது ரைட்டு. இல்லைனாலும் எனக்கு ஆப்பாக வேணும் அப்படின்னாலும் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் வந்து ரிமூவ் டாட் பிஜி அப்ளிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும், ஃபஸ்ட்டாக வந்து நிற்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்களை வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு அப்லோட் இமேஜ் அப்படின்னு நான் ஆல்ரெடி இமேஜ் இது பண்ணியிருக்கிறேன், எடிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் போய்ட்டு அப்லோட் இமேஜ் அப்படின்ட்டுருக்கு பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களோட கேலரிக்குள்ளே போவோம். கேலரிக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து இமேஜ் வந்து இப்போ அப்லோடு பண்ணிட்டேன். அப்லோடு பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் இல்லாமல் உங்களோட அந்த இமேஜில் வந்து என்ன மெயின் ஆப்ஜெக்டாக இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்கனால தெரியும், பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி மெருவ நம்மளோட ஆப்ஜெக்ட் மட்டும் வந்துருச்சு. அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் பண்ணோன்னா நீங்கள் வந்து வியூ ஃபோட்டோஸ் கொடுத்தீங்கன்னா, கேலரி கொடுத்தீங்கன்னா கேலரியில் வந்து இப்படி தான் சேவாக இருக்கும். சேவ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்க, நீங்கள் வந்து கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னடா இப்போ டெக்ஸ்ட்டு வந்து கைன்மாஸ்டில் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் எடிட்டிங் வச்சுருக்கிற எந்த நீங்கள் உங்களால் எடிட்டிங் எந்தெந்த ஆப்பில் பண்ண முடியுமோ அப்படிப்பட்ட எல்லா ஆப்லேயுமே நீங்கள் இதை வந்து ஈஸியாக பண்ணலாம். நான் வந்து கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அலெக்ட் மோஷன்லேயோ வேறு பவர் டைரக்டர்லயோ நீங்கள் எதில் வேணால் வச்சு எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மீடியாவில் போய்ட்டு பேக்ரவுண்ட் போய்ட்டு பேக்ரவுண்ட் வந்து உங்களை எதாவது செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பிளாக் கலர் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு 10 செகண்டுக்கு இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால், நான் ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா, ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்லோடு பண்ண இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இம்போர்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோக்குள்ளே வருமோ. அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த டெக்ஸ்ட் எடுக்க போகிறீங்களோ அந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு இங்கே வந்து காப்பி பண்ணிடுங்க. ஓகே, நான் டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்து லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபாண்ட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஓகே, நான் வந்து இப்போ இந்த இதை வந்து நான் இங்கே கொடுக்குறேன் நினைக்கிறேன். வச்சுருங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு இதை என்ன பண்ணினா வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. என்னடா வீடியோவுக்கு மேலே வந்து வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி, சாரி ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி டெக்ஸ்ட் இருக்குங்களா, நான் ஏமாத்திரி அப்படிங்க கதி. ஸோ நீங்கள் என்ன பண்ணி இப்போ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மெயின் ஆப்ஜெக்ட். நான் கிட்டன் டூல் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த வந்து இப்போ தான் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். அதாவது நான் முன்னாடியே வீடியோ ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணியிருப்பேன், நம்ம எந்த இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜோட ஆப்ஜெக்ட் மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் எந்த இடத்துல இருந்துச்சோ அப்படின்ட்டு. ஓகே, இம்போர்ட் பண்ணிவிட்டு அதையும் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தால் சிறுசாக கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கூட பெருசு கூட வச்சுக்கோங்க. ஓகே, பார்த்தீங்களா இப்போ டெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி போயிடுச்சு. ஸோ இதுதான் எல்லா ஒரு ட்ரிக்ஸு. லிரிக்ஸ் வீடியோ மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, நம்மளே நிறைய வீடியோ கூட போட்டிருப்போம். அதை வந்து அந்தளவுக்கு அது மெயின் பாட்டாக சொல்லியிருக்கிற மாட்டோம். தனியாக இதுக்காண்டி தனியாக வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வீடு உங்கள் வீட்டு டெக் ஆஃபிஷியல். பை பை.